Hi friends, in the video we will see how to solve the two sums. First sum is 5, 3 by 7. So we will see how to solve the first sum. First sum is 5, 3 by 7. So we will see how to solve the first sum. First sum is 5, 3 by 7. First sum is 5, 3 by 7. First sum is 5, 3 by 7. Equal முழு எண் இன்டு பகுதி சோ முழு எண் இன்டு பகுதி பிளஸ் தொகுதி தொகுதி பை பகுதி சோ இதுதான் வெரி சிம்பிள் ஃபார்முலா தகபினம் ஈக்குவல் முழு எண் இன்டு பகுதி பிளஸ் தொகுதி பை பகுதி இப்போ பகுதினா என்ன தொகுதினா என்ன எல்லாருக்கும் தெரியும் பகுதினா பாருங்க கீழ இருக்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா பகுதின்னு சொல்லுவோம் மேல இருக்கிறது வந்து நம்ம தொகுதின்னு சொல்லுவோம் சோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் சால்வ் பண்ண போறோம் முழு எண் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம் 5 3 by 7 சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம் இதுல முழு எண் பார்த்தீங்கன்னா 5 தான் இதெல்லாம் முழு எண் சோ முழு எண் இன்டு பகுதியில் என்ன இருக்கு பாருங்க 7 இருக்கு சோ பகுதினா கீழே இருக்கிறது சோ 7 பிளஸ் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது தான் தொகுதின்னு சொல்லுவோம் ஸோ 3 பை பகுதி ஸோ பகுதியில் என்ன இருக்குது 7 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ 5 × 7 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னா 35 பிளஸ் 3 பை என்ன இருக்கும் கீழே இருக்க நம்ம 7 அப்படியே போட்டுக்கலாம் ஸோ 7 35 பிளஸ் 3 நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா 38 பை 7 ஸோ வெரி ஈஸியாக தகாபீனம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ செகண்ட் சம் பாருங்க 3 1 பை 3 ஸோ இதை நம்ம தகாபீனமாக பார்த்தோம் அதே சேம் ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் முழு எண் என்ன இருக்குது இங்கே 3 இருக்குது ஸோ 3 பகுதியில் என்ன இருக்குது பாருங்க பகுதினா என்ன கீழே இருக்கிறது தான் நம்ம பகுதியாக சொல்வோம் ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 3 சாரி இங்கே வந்து என்ன இருக்குன்னா இன்ட்டு போடணும் ஏன்னா ஃபார்முலாவில் இன்ட்டு தான் இருக்குது இங்கே தான் ப்ளஸ் போடணும் ப்ளஸ் தொகுதியில் என்ன இருக்குது 1 பை பகுதியில் என்ன நம்பர் இருக்குது 3 ஸோ 3 ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் இது வந்து மல்டிப்ளை பண்ணணும் 3 × 3 வந்து 9 ப்ளஸ் 1 பை 3 ஸோ 9 ஒன்று ஆட் பண்ணோன்னா 10 பை 3 ஸோ இந்த மாதிரி தான் இது சேம் மெத்தட் தான் தகவல் மாற்றலாம்